SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal aanmeega sutrula munpadivukku 8008 800 800. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக 315 சுகாதார நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட பெருமழை வெள்ளத்தால் 4 மாவட்டங்களில் 64 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 261 துணை சுகாதார நிலையங்களில் பாதிக்கப்பட்டதாகவும், சுகாதார நிலையங்களில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் வெள்ளம் பாதித்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 தென் மாவட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலமாகவும் மக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த 4 மாவட்டங்களை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்கின்ற வகையில் ஒரு 64 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமாக இரண்டிலும் சேர்த்து 315 மருத்துவ கட்டமைப்புகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இவற்றிற்கு என்ன எந்த மாதிரியான செலவுகள் ஆகும், எவ்வளவு திட்ட மதிப்பீடுகள் என்பது குறித்து நம்முடைய துறையின் செயலாளர் டிபிஹெச் டிஎம்இ போன்றவர்கள் பொதுப்பணித்துறைக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையினர் இந்த பாதிப்புகள் குறித்து திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கட்டிடங்களை சீர் செய்யும் பணி, மீண்டும் இதை சரி செய்யும் பணி நடைபெறவிருக்கிறது.